ஒரு புஷ்டியான நடனமணியை பற்றி. ஸ்ரீ உஷ்ணம், உன் கை உஷ்ணம், ஒரு மிருதங்க வித்வான் பற்றி. அவருக்கு காதிலும் கம்மல், தொண்டையும் கம்மல். ஒரு பாடகரை பற்றி. வாழ்க்கையில் அவர் செய்த ஒரே தவறு வயலினுக்கு ஏழு தந்ததி போட்டுதான். ஒரு பிரபல வயலின் வித்வான் பற்றி. மேற்கண்ட வாசகங்கள் அவருக்கே உரிய நகைச்சுவையில் அவர் விமர்சனங்களில் வித்வான்கள், வித்வாம்சனிகள், நடனமணிகள் பற்றி. முத்தமிழில் ஒரு தமிழான இசைத்தமிழை தன் விமர்சன எழுத்தால் தொடர்ந்து வளப்படுத்தி வந்தார். சுப்புடுவின் எழுத்தால் பலர் பரவசம் கொள்வதும் சிலர் சினமடைந்து வெகுண்டு போவதும் இதனால்தான். கல்கிக்கு தான் அவர் முதலில் எழுதினார். அவர் கட்டுரையை படித்துவிட்டு கல்கி பலே ஜோரையா என்று அவரை பாராட்டி எழுதினார். வசிஷ்டர் பாயால் பிரம்ம ரிஷி என்ற பெயர் எடுத்தாகிவிட்டது. பிறகு என்ன? சுப்புடு முழுமையாக ஆடல் பாடல் விமர்சனங்களை எவராலும் ஒரு வார்த்தை கூட பெயர்த்தெடுக்க முடியாத அளவில் கச்சிதமாக எழுதினார். பாட்டு தெரிந்தவர்க்கும் தெரியாதவர்க்கும் அவர் ஒரு பாலமாக விளங்கினார். அவர் எழுத்தில் இருக்கும் ஹாஸ்யம் பாட்டை பற்றி தெரியாதவர் கூட விமர்சனங்களை படிக்க தூண்டியது. இசை விழாவின் போது மத்தியான கச்சேரிகளில் பாடும் இளைய பாடகர்கள் பாடகிகளை கண்டுபிடித்து அவர்கள் பாடலை சிலாகித்து வருங்காலத்தில் அவர் பெரும் பெயர் பெறப்போகிறார்கள் என்ற அவர் கணிப்பு நூற்றுக்கு நூறு உண்மையாயிற்று. அப்போது அவர் கவனத்தில் பட்டவர்கள் சௌமியா, நித்யஸ்ரீ, உன்னிகிருஷ்ணன், விஜயசிவா, பாம்பே ஜெயஸ்ரீ, மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் போன்றவர்கள். கலை உலகம் மறதிக்கு பெயர் போனது. ஆனால் சுப்புடு மறைந்தாதானே மறப்பது. அவர் அமரர். தேங்க்யூ.